வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். வரும் 15ஆம் தேதி நடக்கவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்களது மாநாடு தொடர்பாக சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்கப்படுகின்றன. முதலாவது, கொரோனா நோய் தொற்று ஆரம்பித்த பின் முதல் தடவையாக சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் சீனாவுக்கு வெளியே மற்றொரு நாட்டுக்கு போகிறார். இரண்டாவது, சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்குக்கும் ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கும் ரஷ்யா உக்ரைனில் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்ததற்கு முன் சந்தித்து கொண்டார்கள். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பின் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளப் போவது இப்போதுதான் முதல் தடவை. மூன்றாவது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் பதற்றம் தொடரும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்கும் ஒரே மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறார்கள். அந்த மாநாட்டில் இருவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடக்குமா என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. இவை எல்லாமே எல்லோருக்கும் தெரிந்த வெளிப்படையாக தெரியும் விஷயங்கள். வெளிப்படையாக தெரியாத மற்றொரு விஷயம் பற்றி சில நாடுகளும் அமைப்புகளும் கூர்ந்து கவனிப்பார்கள். அந்த விஷயம் என்னவென்றால், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் ஊடாக சீனா மத்திய ஆசிய நாடுகளில் புதிதாக எதையோ செய்ய போகிறதா என்பதுதான். சீனா எனவே மத்திய ஆசிய நாடுகளில் பலவிதமான தொடர்புகளை வைத்திருக்கிறது. மத்திய ஆசிய நாடுகளில் பலவிதமான சீன வர்த்தகங்கள் நடக்கின்றன. பெரும்பாலான மத்திய ஆசிய நாடுகளுக்கு சீனா கடன் கொடுத்துள்ளார்கள். இதனால் சீனாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இனிமேல் தான் புதிதாக தொடர்பு ஏற்பட போகிறது என்றில்லை. அப்படி இருக்கும்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் தலைவர்களின் மாநாடு ஊடாக சீனா அப்படி என்னதான் மத்திய ஆசிய நாடுகளில் செய்ய போகிறது என்ற கேள்வி எழலாம். மத்திய ஆசிய நாடுகளில் சீனாவின் நடவடிக்கைகளின் கடந்த காலத்தை கவனித்தால் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அங்கு காட்சிக்குள் வருவதை காணலாம். 2004ஆம் ஆண்டுக்கு முன் மத்திய ஆசிய நாடுகளில் சீனா கால் பதிக்கவில்லை. சீனாவுக்கும் அந்த நாடுகளுடன் பெரிதாக எந்த தொடர்புகளும் இருக்கவில்லை. 2004ஆம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்களது மாநாடு நடந்த போது சீனா ஒரு அறிவிப்பை செய்தது. அந்த அறிவிப்பு தான் முதல் தடவையாக மத்திய ஆசிய நாடுகளுக்கு கடன் கொடுக்கும் அறிவிப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள மத்திய ஆசிய நாடுகளுக்கு $900 மில்லியன் கடன் கொடுக்க தயார் என்று அந்த மாநாட்டில் அறிவித்தது சீனா. அதாவது, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள ஒவ்வொரு மத்திய ஆசிய நாட்டுக்கும் $900 மில்லியன் கடன் அல்லது மொத்தமாக மத்திய ஆசிய நாடுகளுக்கு $900 மில்லியன் கடன் கொடுக்க போவதாக கூறப்பட்டது. 2004ஆம் ஆண்டு தான் முதல் தடவையாக மத்திய ஆசிய நாடுகள் சீனாவிடம் கடன் பெற தொடங்கின. அது நடந்து 5 ஆண்டுகளின் பின் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்களது மாநாட்டில் சீனா அடுத்த அறிவிப்பை வெளியிட்டது. முதல் தடவை $900 மில்லியன் கடன் கொடுப்பதாக அறிவித்த சீனா 2009ஆம் ஆண்டு அந்த தொகையை பல மடங்கு அதிகரித்து $10 மில்லியன் கடன் கொடுக்க தயார் என்று அறிவித்தது. அதில் தான் பல மத்திய ஆசிய நாடுகள் சீனாவிடம் சிக்கிக் கொண்டன. $10 மில்லியன் கடன் கொடுத்ததன் மூலம் மத்திய ஆசிய நாடுகளின் சந்தைக்குள் சீன பொருட்கள் போக தொடங்கின. மத்திய ஆசிய நாடுகளில் எரிபொருள் வளமுள்ள நாடுகள் சீனாவை தமது எரிபொருள் திட்டங்களில் சேர்த்து கொண்டன. அடுத்து அந்த நாடுகளில் எரிபொருள் தொடர்பான ஒப்பந்தங்கள் சீன நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. இது வர்த்தகம் மற்றும் பொருளாதார ரீதியிலான விஷயங்கள். மற்றொரு பக்கத்தில், உய்கூர் மக்களின் பிரச்சினை, சீனா மீதான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் உட்பட சீனாவுக்கு எதிரான எந்த ஒரு தீர்மானமும் ஐநாவில் கொண்டுவரப்பட்டால் மத்திய ஆசிய நாடுகள் சீனாவுக்கு ஆதரவாக வாக்களித்தன. உலக அரங்கில் சீனா தமக்காக ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை உருவாக்கி கொண்டது. மத்திய ஆசிய நாடுகளுக்கு சீனா கடன் கொடுத்த போது குறிப்பிட்ட சில வேலை திட்டங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து கடன் கொடுத்தது. அதற்கு சில நிபந்தனைகள் இருந்தன. கடன் கொடுக்க சீனா விதித்த நிபந்தனைகள் அவை: கடன் பெற தகுதி வாய்ந்த வேலை திட்டங்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்துடன் தொடர்பானதாக இருக்க வேண்டும். அந்த திட்டங்களில் சீனா முதலீடு செய்தால் அந்த திட்டங்கள் தொடர்பாக செய்யப்பட வேண்டிய வேலைகளுக்கான அனைத்து ஒப்பந்தங்களும் சீன நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மத்திய ஆசியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் அதிகமாக உள்ள 2 நாடுகளான கசகஸ்தான், டெக்மெனிஸ்தான் ஆகிய 2 நாடுகளில் அவர்களது எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் முழுமையாக சீனாவை சார்ந்தே இருக்கிறது. இதில் கசகஸ்தானை வேறு ஒரு விதமாகவும் சீனா முடக்கியது. கசகஸ்தானுக்கு சீனா $5 பில்லியன் கடன் கொடுத்தது. அந்த கடன் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதுதான் சீனாவின் மகா தந்திரம். கசகஸ்தானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வு, சுத்திகரிப்பு மற்றும் போக்குவரத்து தொடர்பான திட்டங்களுக்காக சீனா தொழில்நுட்ப இயந்திரங்களை 2 ஆண்டுகளுக்கு முன் விற்பனை செய்தது. அந்த விற்பனையும் கடனுக்குத்தான் நடந்தது. அந்த கடனை கசகஸ்தானால் சீனாவுக்கு திருப்பி கொடுக்க முடியவில்லை. இயந்திரம் வாங்கிய கடன் தொகையை சீனாவுக்கு திருப்பி செலுத்துவதற்காக சீனாவை கடன் கொடுத்தது. பொதுப்படியாக பார்த்தால் இது ஒரு முட்டாள்தனமான நடைமுறையாக தெரியலாம். ஆனால் சீனா முட்டாள் அல்ல, அது ஒரு தந்திரமான நடைமுறை. முதலாவது கடன், அதாவது சீன இயந்திரம் வாங்க சீனா கொடுத்த கடன், அந்த இயந்திரம் முதலீடு என்ற முறையில் செய்யப்பட்டது.
அந்த முதலீட்டுக்காக சீனா கொடுத்த கடனை அதே சீனாவிடம் கடனாக பெற்று சீனாவுக்கு திருப்பி கொடுத்தது கசகஸ்தான். இரண்டாவது தடவை கடன் கொடுத்த போது கசகஸ்தானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் அந்த கடனோடு இணைக்கப்பட்டது. இதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி கூறுவதென்றால், கசகஸ்தான் சீனாவுக்கு கொடுக்க வேண்டிய இயந்திரங்களுக்கான பணத்தை கொடுக்க முடியாது போனால் சீனாவால் அந்த இயந்திரங்களை தான் எடுத்து செல்ல முடியும். அதற்கு மேல் எதையும் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் அந்த பணத்தை கொடுப்பதற்கு கடன் வாங்கி அதில் கசகஸ்தானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தையும் இணைத்து கொண்டால், இரண்டாவது கடனை கொடுக்க முடியாவிட்டால் கசகஸ்தானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் சீனாவிடம் போகும். முதலில் செய்தது முதலீடு, இரண்டாவது கொடுத்தது கசகஸ்தானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தின் பெயரில் கடன். இப்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்களின் அடுத்த மாநாடு 15ஆம் தேதி நடக்கப் போகிறது. இதில் சீனா மத்திய ஆசியா தொடர்பாக என்ன வேலை திட்டத்துடன் வரப்போகிறது பார்க்கலாம்.